செம்மலராணி இல்லை சருகாணி, காரிருளாணி நன் பரதா, தாய் மடியாணி இல்லை முடிவாணி, சொல் நிஜமா நிழலா யாரோ ரூம் போட்டு வெங்கட்டோட சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் தான் என்னால தாங்கிக்கவே முடியும். நாங்க ஒன்னும் படி போடல, உங்க பொண்ணு நடத்த கெட்ட வேணும் தெரிஞ்சுக்கங்க. பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்த வழியே தப்பான வழி. இந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் வந்தா. என் மகனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. Thank you.
வாழ்க்கை என்ன போகுதுன்னு தெரியலையே. உன் அக்காவுக்கு ஆன மாதிரியே உனக்கு ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா ஓவியா? ஓவியா 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 பிரிமா, 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 நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். இந்த சம்பவங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் நடந்திருக்க கூடாது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரிமா. கார்த்திக் மச்சான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுதான். அத்தையும் கார்த்திக் மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசியிருக்க கூடாது. உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியுது பிரிமா. நீங்க பிரிமா பிரிமா, 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 டாக்டர், நான் செந்தில் பேசுறேன். நான் இங்க ஓவிய அம்மா வீட்டுல இருந்து பேசுறேன். அது அது ஈஸியரோடு, அது ஈஸியரோடு, அது அந்த வீடு தான். அவங்க இங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர், பிளீஸ், பிளீஸ். ஆமா, இப்பதான் பார்த்தேன். சீக்கிரம் வாங்க பிளீஸ். டாக்டர் பாருங்க டாக்டர், முன்னாடியே அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. நீங்க இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. வார்த்தை சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது? நீங்களும் ஒரு பொண்ணை பெத்திட்டு என் பொண்ணை கூட்டிட்டு போக சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், என் மனசு நொந்து சொல்றேன். நீங்க சொல்ற சொல்லுக்கெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்தை படுவீங்க. என் பொண்ணுக்கு பாவம் பண்ண நீங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க.
உடனே டாக்டர் வர சொல்றேன்மா, கொஞ்சம் படுத்துக்கோமா. ஹலோ டாக்டர், நான் ரமேஷ் பேசுறேன். எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சுலி வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றேனே புரியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நீங்க உடனே வரணும் டாக்டர். நான் வரேன், அது வரைக்கும் அம்மாவை பாத்துக்கோங்க. ஓகே அம்மா, கொஞ்சம் படுத்துக்கோமா. டாக்டர் ஃபோன் பண்ணிட்டேம்மா, இப்ப உடனே வந்துருவாங்கம்மா. அம்மா அம்மா, கொஞ்சம் படுத்துக்கோமா. நல்லா இருமா, தைரியமா இருங்கம்மா, தைரியமா இருங்கம்மா. உங்களுக்கு நல்லா ஆகுதுமா? நல்லா இருக்கமா, தைரியமா இருங்கம்மா. அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவங்களை நீங்க பாத்துக்கிற விதத்துலதான் ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க. எந்த விஷயத்திலயும் எமோஷனல் ஆகாம பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். இதுல மெடிசன் எழுதியிருக்கேன், ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க டாக்டர். இருங்க. சரிங்க டாக்டர். உடனே அம்மா பாத்துக்க. என்ன பெரியமாவை போய் சமாதானப்படுத்துனீங்களா? போனீங்களா இல்லையா? போன போறனே. ஆனா சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமே எல்லாம் போச்சு. என்னென்ன சொல்றீங்க? ஓபியக்காவோட அம்மா இறந்துட்டாங்க பூர்ணி. பூர்ணி
அன்னைக்கு தகவலை சொல்லிட்டே அமைச்சான். அகிலாச்சனமா போன் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி ஓவிய கிட்ட சொல்லியிருப்பாங்க? அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருந்து போயிருப்பாங்க. அத்தையும் கார்த்திக் மச்சான் எங்க? அண்ணன் ஆபீஸ் போயிருக்காரு. அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலியா? என்ன சொல்றீங்க? ஆமா, இப்பதான் டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பயப்படுத்து கொண்டு இல்லையா? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சரி ரமேஷ், அத்தை ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க கூட இருந்த அத்தையை பாத்துக்கங்க. நாங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேன். மச்சம் வந்து சொல்லிடுங்க. சரி செந்தில், நான் வரேன். ஏற்கனவே முத பொண்ண சின்ன வயசுல பறி கொடுத்திருக்காங்க. அந்த வேதனையில் இருந்தவங்களுக்கு ஓவியாக்க வாழ்க்கை இப்படி ஆட்சியை நினைக்கும் போது அதை தாங்கிக்க முடியாம உயிரை விட்டுருக்காங்க சார். அவங்களோட இந்த நிலைமைக்கு ஒரு வகையில் நானும் தான் காரணம். கார்த்திக் சந்தேகப்பட போய் தானே அவங்க உயிர் போயிருக்கு. அந்த வகையில் நானும் குற்றவாளி ஆயிட்டேன் செந்தில். இல்லை சார், இதில் உங்க தப்பு எதுவும் இல்லை. தப்பெல்லாம் கார்த்திக் மச்சனோட தான். அவர் பக்கம் இருக்கிற தப்பு தெரிஞ்சதுனால தான் அவர் உங்க முன்னால பேச வச்சா பிரச்சனை சரியாயிடும் நினைச்சேன். ஆனா திடீர்னு ஓவியக்கு அம்மாவுக்கு இப்படி ஆனதுல அந்த சந்திப்புக்கே வழியெல்லாம் போயிடுச்சு சார். ஆனா இந்த பிரச்சனை இப்படியே விட்டுக்கூடாது சார். அம்மாவை பறி கொடுத்துருக்க ஓவியாக்காக்கு கார்த்திக் மச்சனோட ஆறுதலும் ஆதரவும் கண்டிப்பா கிடைக்கணும். அது கிடைக்க என்ன பண்ணணுமோ அதை உடனே பண்ணணும் சார். உயிரே போனதுக்கு அப்புறம் இனி பண்ண என்ன இருக்கு? மனசுல துக்கத்தை வச்சுட்டு யோசிச்சா எதுவுமே இல்லாத மாதிரி தான் சார் தோணும். நான் யோசிக்கிறேன் சார். அடுத்து உங்களை பார்க்க வரும்போது நல்ல முடிவோடு வரேன் சார். நான் கிளம்புறேன் சார். பூர்ணி, சொல்லுமா பூர்ணி. அப்பா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. சொல்லுமா. ஓவியாமா இறந்துட்டாங்க. என்னமா சொல்ற? ஓவியாக்கு இருந்த பிரச்சனையில ஓவியா அம்மா உயிரை விடுற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமே எந்த காலத்திலயும் அவங்க ஒண்ணு சேர வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. நம்ம திட்டப்படி எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்குப்பா. அம்மா, கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப
இப்ப நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு தோணுது. இப்படியா இருக்கட்டுமா? அப்புறம் உன் ஃப்ரெண்ட் அனிதாவுடைய மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்கம்மா. ஆமாப்பா அனுப்புறேன்னு சொன்னா அனுப்பிட்டாளா? ஆமாம்மா. ஆமா, நீ அவ கல்யாணத்துக்கு போறியா? திருச்சில கல்யாணம், அதான் யோசனையா இருக்குப்பா. என்னம்மா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாவ அவ கல்யாணத்துக்கு போறது நீ யோசிக்கிற? யோசிக்காம போயிட்டு வாடா. சரிப்பா போறேன். சரிம்மா, நான் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரிப்பா பாய்டா. பாய். சரிப்பா நான் அப்புறம் கால் பண்றேன். ஒரு நடக்க கூடாத சம்பவம் நடந்து போச்சு. என்னாச்சு? ஓவியாக்கு அம்மா இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக்ல உயிர் போயிடுச்சு. எப்படி செந்தில்? கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருதே, இத எப்படி அவங்க தாங்கிக்கிட்டாங்க? அக்காக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம். பாவம் ரொம்பவே ஆடி போயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் டைம் கிடைச்சா அக்காக்கு போன் பண்ணி கொஞ்சம் ஆறுதல் சொல்றீங்களா? கண்டிப்பா செந்தில். சரி சாந்தினி, நான் அப்புறம் பேசுறேன். சரி.